மதுரையை சுத்தின கழுத ஊரை விட்டு வெளியே போகாது என்றொரு பழமொழி உண்டு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மதுரையில் இருக்கும் கழுதைகள் அங்கு ஒட்டப்படும் சினிமா வால் போஸ்டர்களை சாப்பிட்டு பசியாரியே மொத்த வாழ்வையும் வாழ முடியுமா? அத்தனை திரையரங்குகள் உள்ளன, அவ்வளவு சினிமா பார்ப்பார்கள் மதுரை நிலவாசிகள். ஒரு சினிமா வெளியானால் சென்னை சினிமாக்காரர்கள் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது மதுரையில் ரிசல்ட் எப்படி இருக்கு என்பதை. 90களின் பிற்பகுதி வரையிலும் கூட திரைப்பட விநியோகஸ்தர்கள் ஒரு சினிமாவை தேர்வு செய்து வாங்கி வெளியிட முதலில் மதுரக்காரங்களுக்கு பிடிக்குமா என யோசிப்பார்களா? அந்த அளவிற்கு ஆதிகால கலைகள் முதல் சமகால சினிமா வரை கலை ஆர்வலர்கள் நிறைந்த ஊர் மதுரை. மதுரையின் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கதை சொல்லி இருப்பார். மிகையாக சொல்லவில்லை, இது உண்மை. இப்போதுதான் பல மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் இந்தியா முழுக்க பெருகிவிட்டன. ஆனால் 60-70களுக்கு முன்பிருந்தே பல காம்ப்ளெக்ஸ் திரையரங்குகள் மதுரையில் இயங்கியிருக்கின்றன. பிரியா காம்ப்ளெக்ஸ், அம்பிகா மூகாம்பிகா, நடனா நாட்டியா நிறுத்தனா, அபிராமி அம்பிகை, மாப்பிள்ளை விநாயகர், மாணிக்க விநாயகர், சக்தி காம்ப்ளெக்ஸ், தீபா ரூபா என பல புகழ்பெற்ற காம்ப்ளெக்ஸ் திரையரங்குகள் மதுரையில் இருந்தன. அதுபோல தேவி டாக்கீஸ், சிந்தாமணி, கல்பனா, சரஸ்வதி, தங்கரீகள், அலங்கார், மதி, குரு, சோலைமலை என பல தனி திரையரங்குகளும் மதுரை நிலவாசிகளின் கலாச்சார மையமாக இருந்திருக்கின்றன. தற்போதும் கூட பல திரையரங்குகள் நல்ல முறையில் இயங்கி வருகின்றன. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலில் தேவி டாக்கீஸ், சிந்தாமணி, நடனா நாட்டியா நர்தனா போன்ற சில திரையரங்குகள் கால வேகத்தில் தங்கள் ஓட்டத்தை முடித்துக் கொண்டன. சில அரங்குகளின் பெயர்கள் மாறிப்போய்விட்டன. இயக்குனர் பார்த்திபன் சினிமா தியேட்டரை மையமாக வைத்து இயக்கிய ஹவுஸ்ஃபுல் திரைப்படம் மதுரை டேவிட் டாக்கீஸில் படமாக்கப்பட்டது. கமல்ஹாசன் நடித்த சினிமாவான குரு வெளியானதால் ஆரப்பாளையத்தில் உள்ள திரையரங்கிற்கு குரு தியேட்டர் என பெயர் வைக்கப்பட்டது. அப்படித்தான் சிந்தாமணியும் அண்ணாமலையாக மாறிய கல்பனா டாக்கீஸும். இப்படி மதுரை திரையரங்குகள் ஒவ்வொன்றிற்கும் தனித்த காரண பெயரும் வரலாறும் உண்டு. இந்த திரையரங்குக்கெல்லாம் காட்ஃபாதர் என சொல்லும் அளவிற்கு ஒரு திரையரங்கம் மதுரையில் இருந்தது. அதன் பெயர் தங்கம். மதுரை மக்கள் தங்கம் போல கொண்டாடிய திரையரங்கம் அது. இத்திரையரங்கில் அரங்கு நிறைந்த காட்சி என்றால் அத்திரைப்படம் காலத்தால் அழியாத காவியமாக இருக்கப் போகிறது என முடிவு செய்து கொள்ளலாம். காரணம், தங்கம் தியேட்டரில் ஒரு காட்சிக்கு 2560 பேர் வரை அமர்ந்து பார்க்கலாம். 1000 சைக்கிள்களை நிறுத்தும் அளவிற்கு பார்க்கிங் வசதியும் இருந்திருக்கிறது. அத்தனை பிரம்மாண்டமான திரையரங்கு அது. 1952 கட்டப்பட்ட இத்திரையரங்கம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய திரையரங்கமாக இருந்துள்ளது. தங்கம் திரையரங்கம் கட்டிய பிறகு அங்கு முதன் முதலில் வெளியான திரைப்படம் எது தெரியுமா? பராசக்தி. ஆம், அப்படத்தில் சிவாஜி கணேசன் பேசிய முதல் வசனம் போலவே சக்சஸாக இயங்கியது தங்கம் திரையரங்கம். முழுமையாக கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்பே தங்கம் தியேட்டரில் பராசக்தி திரையிடப்பட்டதாம். அக்டோபர் 17 ஒரு தீபாவளி நன்னாளில் பராசக்தி தங்கம் திரையரங்கில் வெளியானது. முழுமையாக கட்டி முடிக்கப்படாததால் பலரும் தரையில் மண் குவித்து அமர்ந்து படம் பார்த்தார்களாம். 2560 இருக்கைகள் கொண்ட இத்திரையரங்கில் பராசக்தி 112 ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது என்று சொன்னால் நீங்கள் நம்பத்தான் வேண்டும். மதுரை நிலவாசிகளின் சினிமா ஆர்வம் அத்தனை வியப்புக்குரியது. 1952 ஆதி பராசக்தி கருணாநிதி கதையோசனம், சிவாஜி கணேசன் முதல் படம், உள்ள நுழையும் போது 11 4 தூணு. பராசக்தி படத்தை வந்து காக்கான்னு ஒரு பாட்டு இருக்கும், இந்த ஏரியாவுக்கு பேர் காக்கா தப்பு. காக்கா தப்புக்கு இந்த பாட்டுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. உலகத்திலே பெரிய தியேட்டர் 52 எங்கே வேணாலும் உட்காந்து படம் பார்க்கலாம், படுத்து படம் பார்க்கலாம். ஜெய்சங்கர் நடிப்பில் 1976 வெளியான சினிமா துணிவே துணை, அதாவது தங்கம் திரையரங்கம் கட்டப்பட்டு 25 வெளியானது துணிவே துணை. இத்திரைப்படம் வெளியான போது ஒரே டிக்கெட்டில் 2 சினிமாக்கள் காண்பிக்கப்பட்டதா. தியேட்டரின் பெயர் தங்கம் என்றிருப்பதால் கூடுதல் விலை டிக்கெட்டுகள் கோல்டன் ஃபாயில் பேப்பரில் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இப்போதும் ஸ்லாகித்து கூறுகிறார் அப்பகுதியில் ஆட்டோ ஓட்டும் ஒருவர். 90 டிக்கெட், 1.45 பால்கனி, 2 பால்கனி, 3.92 கோல்டு டிக்கெட். டிக்கெட்டிலே கோல்டு டிக்கெட் எங்கேயுமே கிடையாது, அந்த மாதிரி டிக்கெட் உண்டு. தமிழ் திரைப்படங்கள் மட்டுமல்ல, வேற்றுமொழி படங்களான ஜாஸ், ஓமன், எக்ஸாசிஸ்ட், ஹிந்தியில் யாதோன் கி பாரத் ஆகிய திரைப்படங்கள் இங்கு ரிலீஸ் ஆகியிருக்கின்றன. புரூஸ்லியின் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் திரைப்படமும் தங்கம் திரையரங்கின் பக்கா சவுண்ட் சிஸ்டமில் அதிரடி காட்டியிருக்கிறது.
இவை குறித்து தற்போது அதே தங்கம் திரையரங்க பகுதியில் ஆட்டோ ஓட்டும் மற்றொரு நபர் பேசுகிறார். எனக்கு விவரம் தெரிஞ்சு தூரம் நின்று போச்சு, நல்லா ஓடுது சார். ரயிலுக்கு நேரமாச்சு. கருமேட்டு கருவாயும் மலையர்மம்பட்டியம் அலங்காநல்லூர் சோழவந்தான் இங்கே இங்கெல்லாம் இருந்து வந்து வண்டி கட்டி வருவாங்க. வண்டி கட்டி வந்து படம் பார்த்துட்டு போவாங்க. அவ்வளோ பெரிய தேட்டரு. கூடவே இன்னும் சிலர் தங்கம் திரையரங்கில் சினிமா பார்த்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். சில பெரிய தேட்டரு இங்கே உள்ள வசலை பார்த்து இங்கே கூட பார்த்து மித்த இடத்துக்கு மித்த மாவட்டத்துக்கு வந்து கரெக்டாக ஓடும் ஓட நிறைவு பண்ணக்கூடியது மதுரையில் வந்து தங்கம் தேட்டரில் தான். ஒரு நாளைக்கு 7 காட்சிகள் வரையிலும் கூட தங்கம் தேட்டரில் திரையிடல்கள் நடந்திருக்கின்றன. காட்சி முடிந்து மக்கள் அரங்கிலிருந்து வெளியேறினால் சித்திரை திருவிழா கூட்டம் போல அந்த பகுதி ஜே ஜேவென இருக்குமா? 1995 நாகார்ஜுனா நடித்த ஈஸ்வர் என்ற டப்பிங் படமே தங்கம் தேட்டரில் திரையிடப்பட்ட கடைசி சினிமா. தங்கம் திரையரங்கின் ஒலி அமைப்பு குறித்தும் அங்கு சினிமா பார்த்த அனுபவம் குறித்தும் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீனிவாச ராகவன் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். மற்ற திரையரங்கில் பார்க்குற ஒரே படத்தை அதே படத்தை தங்கம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும், ப்ரொஜெக்ஷன் ஆகட்டும், ஒலி ஒளி அது ரொம்ப பெரிய விஷயம் மதுரையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அந்த பால்கனியில் உள்ள அந்த சீட்ஸோட குஷன் இன்றைக்குள்ளே ஒரு மல்டிப்ளஸ் தேட்டரில் கிடைக்காது. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து ஸ்நாக்ஸ். நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க, என்ன சார் பெரிய ஸ்நாக்ஸ் அந்த காலத்தில் கிடைக்க போகுதுன்னு. அங்கே கிடைக்கிற கிரேப் ஜூஸ் டெலிஷியஸ் டு தி கோர். இன்டர்வலில் அதுக்கு ஒரு பெரிய க்யூவே நிற்கும். அந்த க்யூ முடியாட்டை இன்டர்வலில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பிளேட்டாக படுத்த ஆரம்பிப்பானா பார்த்துங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையான ஜூஸ் தங்கம் தேட்டரில் போனதில் நாங்கள் இழந்ததில் முக்கியமானது அந்த ஜூஸும் தான். இந்த தங்கம் தேட்டர் குறித்து தற்போதுள்ள தலைமுறை பிள்ளைகள் பலருக்கும் தெரியாது. இத்தனை சிறப்பு கொண்ட தங்கம் திரையரங்கம் மதுரையில் எங்கிருந்தது தெரியுமா? பெரும்புகழ் கொண்ட தங்கம் திரையரங்கம் இருந்த காக்காத்தோப்பு பகுதியில்தான் தற்போது தி சென்னை சில்க்ஸ் இயங்கி வருகிறது. கூடவே தங்கம் தேட்டரின் நினைவாக தங்க நகை கடையும் இங்குள்ளது. பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நடக்கும் தொலைவில் இப்பகுதி உள்ளது. 1988 சினிமா பாரடைசோ எனும் இத்தாலிய திரைப்படம் வெளியானது. அந்த சினிமாவில் சினிமா திரையரங்கம் ஒன்று இடிக்கப்படும். அதுவரை தங்களது வாழ்வின் அங்கம் போல இருந்து அத்தனை இன்ப துன்பங்களையும் இருளில் பகிர்ந்து கொண்ட அத்திரையரங்கம் இடிக்கப்படும் போது ஊர் மக்கள் கூடி நின்று கண்ணீர் சிந்துவர். அதுபோலத்தான் மதுரை மக்களின் பல்வேறு மனநிலைகளை ஆற்றுப்படுத்தி ஆறுதல் கொடுத்து வந்தது தங்கம் திரையரங்கம். 1000 காதல், 1000 பிரிவுகள், லட்சக்கணக்கான முத்தங்கள், பல நூறு ரசிகர் மோதல், கண்ணீர், புன்னகை, மதுரையின் இன்ப துன்பங்கள் என அனைத்தையும் தன் திரைக்கண்களால் பார்த்திருக்கிறது தங்கம் தேட்டர். அப்படியொரு வரலாற்று திரையரங்கம் இடிக்கப்பட்ட போது வானம் தன் முகத்தை மேக கைகளால் மூடி ஒரு மூச்சு அழுதுவிட்டு போனது. ஆற்ற முடியாத காயங்கள், பேரன்பின் முத்தங்கள், மனதின் மானசீக மொழி, இயலாமையால் நழுவும் ஒரு துளி கண்ணீர் என அனைத்தையும் எந்த விசாரணையும் இன்றி ஏற்றுக்கொள்வன திரையரங்குகள். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாததை நாம் ஒரு திரையரங்கின் இருட்டில் கொட்டிவிட்டு வரலாம். அதனால்தான் இத்தனை தடைகளுக்கு பிறகும் கலை தேசத்தின் ஒற்றை சிம்மாசனமாக திகழ்கின்றன திரையரங்குகள். திரையரங்கம் என்பது வெறும் சினிமா பார்க்கும் இடம் அல்ல. பாப்கார்ன், ஐஸ்கிரீம், மல்லிகைப்பூ, அத்தர் இவற்றின் வாசனை அலையும் திரையரங்கின் குளிர்காற்றில் நிறைந்திருப்பன நமது மானசீக நாள்கள். இடிந்து போன தங்கம் தேட்டரின் பிரம்மாண்ட வெண்திரை முன் அமர்ந்திருக்கிறார் மதுரையின் ஒப்பற்ற ரசிகன் ஒருவர். பின்னணி இசையுடனும் மின்னும் கலர் கலர் குண்டு பல்புகளுடனும் மேலெழுகிறது அரங்கின் அரூப ரெட் வெல்வெட் துணி. அது ஒரு பரிசுத்த கனவு போல மதுரையின் ஆழ்மனதில் மயங்கி கிடக்கிறது. யாரும் உரசி பார்க்க முடியாத எங்கள் தங்கத்தின் நினைவுகள் பிலிம் சுருள் போல நீள்கிறது.